இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யுவராஜ் சிங் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸர் அடிப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ மிடில் ஈஸ்ட் பகுதியில் நடந்திருக்கு. ஆறு நியூஸ் இருக்குது, அந்த ஆறு நியூஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூஸு. பேட்ஸ்மேனு வரக்கூடிய பாலை சிக்ஸுக்கு அனுப்புகிற மாதிரியான செய்திகள், அப்படி என்ன செய்திகள் இன்றைக்கி மிடில் ஈஸ்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஷ்யா ஏமன் அப்படிங்கிற நாட்டில் தனது ஆயுதங்களையும் சரி தனது இராணுவ தளவாடங்களையும் சரி அங்கே போய் நிப்பாட்டுவதற்கான வேலையை செய்யப்போகுது அப்படின்னா மிடில் ஈஸ்டில் அரபு நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ரஷ்யா மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சூழ்ச்சியாக ராஜதந்திர நடவடிக்கையாக வரிசையாக ஏகப்பட்ட செய்திகள் காத்திருக்கு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். போலந்தனுடைய மந்திரி பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர். அந்த நபர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சிக்ஸ் அடிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஐரோப்பிய பார்லிமெண்ட் இருக்குல்ல, யூரோப்பியன் பார்லிமெண்ட், அதில் பேசுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படுது. ஏ நெதன்யாகு எங்கப்பா இருக்க, நீ ஒரு போர்க்குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கிறார். இதை யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய யாருமே அதை எதிர்பார்க்கலை. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலை சேர்ந்த பிரதிநிதிகள் யாராவது பேசும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருமே அந்த இடத்துல உக்காந்துருக்க மாட்டாங்க. இவன் கிடக்கா வெங்கப்பைய அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போட்டோம் அறமண்டல் அப்படின்ட்டு எந்திரிச்சு நடந்து போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க உள்ளே. அந்தளவுக்கு இஸ்ரேல் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேசமாகத்தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இப்போது போலந்தினுடைய மந்திரி பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு யூரோப்பியன் பார்லிமெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. என்னப்பா இது, அமெரிக்காவை முடிச்சு விட்டாங்க போலையே அப்படிங்கிற அளவுக்கு என்ன தோணுது. இது எல்லாத்தையும் தாண்டி நெதன்யாகு கிட்ட அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஃபோனில் பேசியிருக்கார். அந்த கால் டூரேஷன் அப்படிங்கிறது ஆஃப் அன் ஹவர். இந்த அரை மணி நேரத்தில் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் நெதன்யாகுகிட்ட என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். சுருக்கமாக அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திங்கிறது இஸ்ரேலுக்கு இரும்பு கவச பாதுகாப்பு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத தான் நெதன்யாகுகிட்ட அமெரிக்க அதிபராக இப்போது 8 மணிக்குள்ளே தூங்கக்கூடிய அதிபராக வாழக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக மட்டும், அவர் பிரசிடெண்ட், நம்ம ஊரில் எப்படி சைன் போடுறதுக்கான அத்தாரிட்டி மட்டும் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு அதிபராக வாழக்கூடிய ஒய்யாரமான ஒரு சிறப்பான அதிபர் தான் ஜோ பைடன். இரும்பு கவச பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செய்திகள் வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கு பிறகு வெளிவந்திருக்கிறது. அமெரிக்க பத்திரிகைகள் இதை செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. ஏன் இவ்வளவு தாமதம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. என்ன டைப் பண்ணி கொடுத்தா ப்ரெஸ்ஸு வந்து பெரிய அளவில் அதை பேச மாட்டாங்களோ அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம் அப்படின்னு மீட்டிங் போட்டு என்ன பேசினாங்களோ அதை தவிர்த்து பேசாத ஒரு சில வார்த்தைகளை மையப்படுத்தி ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்கதா தான் பல மாதங்களாக இந்த போரை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஹொடிடா அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த இடத்துல இருந்து, அதாவது எங்கே இருக்குன்னா ஏமனில் இருக்குது. ஏமனில் செங்கடல் ஏரியாவில் அவங்க ஹவுதி பழங்குடிகள் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் இந்த ஹொடைடா அப்படிங்கிற இடத்துல இருந்து 70 நாட்டிக்கல் மைல் தொலைவில் ஒரு பெரிய கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்னால் யூரோப்பியன் யூனியனில் ஏகப்பட்ட லாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய வர்த்தகம் வணிகம் இது தொடர்பான ஏகப்பட்ட கார்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த கப்பலில் வந்ததாக சொல்லப்படுது. இப்போ இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இது எந்த நாட்டினுடைய கப்பல் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஹவுதிகளை ரிலீஸ் பண்ணலை. பட் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டில் இருந்த மணியமாகவே ஹவுதிகள் அந்த கப்பல் மீது தாக்குதலை நிகழ்த்தி உள்ளார்கள் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். பொலிவியான்னு ஒரு தேசம், இந்த தேசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. சேகுவேரா அப்படிங்கிற நபர் பொலிவிய காடுகளில் தான் கொரில்லா போர் பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டாரு.
ஒலிவிய காடுகளில் தான் அவர் மறைந்து வாழ்ந்தார். லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒப்பற்ற ஒரு நபராக அறியப்படக்கூடியவர் தான் செகுவேரா. அப்படிப்பட்ட நபர் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு உணர்வு பூர்வமாக புரட்சிகரமான கருத்துக்களை மனசில் விதைச்சார். அவருடைய கடைசி தருவாயில் கூட அவரை அடைச்சி வச்சப்போ என்னைய நான் இருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்கும்போது, இது பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாட்டினுடைய பள்ளிக்கூடம் ஏன் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு வேதனைப்பட்டாராம். தன்னை பற்றி யோசிக்காமல் பிறரை பற்றி யோசித்த அற்புதமான ஒரு தேசத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த உலகத்தினுடைய நண்பனாக வாழக்கூடிய செகுவேரா. அப்படிப்பட்டவர் பொலிவிய காடுகளில் இருந்ததனுடைய விளைவு இன்றைக்கி பொலிவியா உலகின் நன்மைக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நெதன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி அப்படிங்கிறத அறிவிக்கணும் அப்படின்னு பொலிவியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ரெக்வஸ்ட்டை, பெட்டிஷனாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை ஐசிசி கேஸாக வாலண்டியராக எடுத்திருக்காங்க. அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் விலகுவதற்கு முடிவு செஞ்சுருக்காங்க. ஈரானுடைய பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 40 மேற்பட்ட மினிஸ்டர்ஸ் வந்து, அணு ஆயுதங்கள் நாம் தயாரிக்க வேண்டும், யுரேனியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், நம்மை தாக்குபவர்களை நாம் திருப்பி தாக்குவதற்கு அணு ஆயுத சோதனையும் அணு ஆயுதங்களையும் உற்பத்தி செய்து எதிரிகளை வீழச் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த லெட்டரில் அவங்க எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகள். இது கமினியவர்களுக்கு போகும், அந்த நாட்டினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய பெஜஸ்கியானவர்களுக்கு போகும், இறுதி முடிவை அவர்கள் எடுத்து அறிவிப்பார்கள் அப்படிங்கிற தகவல். ஆனால் இங்கே அணு ஆயுத சோதனை நடத்தியதாக ஒரு செய்தி வருகிறதே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டால் அதை ஈரான் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிற செய்தியோடு நிறுத்திக்கலாம். இது பத்தாதுன்னு ஈரான் வந்து லெபனானுக்கு ஆயுதங்கள் கொடுத்த காலம் மாறி போய் இப்போது இராணுவ வீரர்களையும் வழி அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. ஸோ லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் மிகப்பெரிய அளவில் இராணுவ வீரர்களை ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக அனுப்ப போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி அது முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. இது நான் தான் சொன்னேன்ல, யுவராஜ் சிங் வந்து 6 பாலுக்கு 6 சிக்ஸர்னு, அந்த அளவுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இன்னைக்கான டேட் அப்படிங்கிறது ஒரு லக்கியான டேட்டு தான். தொடர்ச்சியாக டெல்லவி மீது அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், ஹிஸ்புல்லா படைக்குள்ளே நுழையும் போது இஸ்ரேல் வீரர்களுக்கு விழுந்த அடி, இது எல்லாமே அவங்களுக்கான இஸ்ரேலுக்கான ஒரு நெகட்டிவ் டேட்டா தான் இன்றைக்கி பார்க்கப்படுது. இது தவிர்த்து ரஷ்யா வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ஏமனில் தனது எம்பசியை 2025 நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏமனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசமாகவும், இந்த ஹவுதி பழங்குடிகளை மிகப்பெரிய அளவில் போற்றி பாதுகாக்கக்கூடிய வேலையை ரஷ்யா வாலண்டியராக செய்ய போகுது அப்படிங்கிறதும் இதன் மூலியமாக புரிய வருது. முழுக்க முழுக்க ஹவுதிகள் ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஹவுதிகளை தொடர்ச்சியாக ஆட்டம் போட்டு அவங்களுடைய நாட்டினுடைய பாடல்களை இசைத்து நடனமாடி மகிழ்வதற்கான பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையில் எந்த அளவிலும் மிகையாகாது. ரசல் நகூரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல வச்சு ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பெரிய வார் ஒன்று நடக்குது. அந்த இடத்துல ஹிஸ்புல்லா ஜெயிக்குது. இஸ்ரேலுடைய அந்த வாகனங்கள் எல்லாமே, மெர்கட்டாவா டேங் எல்லாமே பறக்குது. வானத்தில் அது பறக்கக்கூடிய காட்சிகளை ட்விட்டரில் பார்த்து நீங்கள் ரசிச்சுக்கலாம். ஈரானோட ஒரு பெரிய ரகசிய பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர் நிறுத்தத்துக்கும் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் கோவப்படாதீங்க, இஸ்ரேலை நாங்கள் பார்த்துக்குறோம், அமைதி வழியே நிலைநாட்டலாம், நீங்கள் கொஞ்சம் சத்தமில்லாமல் இருங்க அப்படிங்கிறத ஈரானுக்கு அட்வைஸாக அமெரிக்கா கொடுத்துருக்கதா ஒரு அறிக்கை சொல்லுது. பட் இந்த அறிக்கையை அமெரிக்கா புறந்தொள்ளுது. நானா சமாதானம் பேசுவேன் ஈரான் கிட்டையா, நோ நெவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. பட் உண்மையை மறக்க இயலாது, மறைக்கவும் இயலாது இல்லையா. அது எப்படி இருந்தாலும் அப்படியே போத்துக்கிட்டு வெளியில் வந்துடும், அதை யாராலையும் மூடி மறைக்க முடியாது. குனிட்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, இது வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதி. இங்கேயும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தனது அட்டாக்கை நிகழ்த்தினாங்க. அதே இடத்துல வச்சு உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு புழக்க பூசையை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஏகப்பட்ட பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹிஸ்புல்லாவுக்கு தகவல் கொடுத்த ஒரு இடைத்தரகர் ஒருத்தரையும் இஸ்ரேல் தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று மட்டும்தான் இஸ்ரேலுக்கு இன்றைக்கி கிடைச்ச ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. அதே மாதிரி கத்திக்குத்து, எங்கே கத்திக்குத்து கந்தன் கரெக்டாக இஸ்ரேலில் போய் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஹடேரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய கத்திக்குத்தில் இஸ்ரேலியர்களுக்கு ஒரு 6 பேருக்கு காயம் அப்படிங்கிற செய்தியோட இன்றைய செய்திகளில்
ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பல்வேறு சேனல்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக போய் பாலஸ்தீன், இஸ்ரேல், ஈரான், ஹிஸ்புல்லா, லெபனான், இதை தாண்டி உலக அரசியலை வெவ்வேறு சேனல்களுக்கு நம்முடைய அறிவினுடைய வீச்சுக்கு எட்டிய அளவில் கிடைத்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள உள்ளோம். நிறையா சேனல்களில் இனிமேல் பிரசாத் சிக்னேச்சருடைய செய்திகளை உங்களால் பார்க்க முடியும். பிரசாத் வியூ, அந்த வகையில் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையை நிறையா யூடியூப் சேனலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நம்மளுடைய சேனல்கள்லையும் தொடர்ச்சியாக நம்முடைய இயக்கம்ங்கிறது இருக்கும். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.